டாக்டர் நடராஜனுங்க. கொழும்பில் வந்து ஆங்கில மருத்துவரை கடந்த 45 ஆண்டுகளாக பணியாற்றிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த மரம் பலாமரம். பலாமரம் உங்களுக்கு தெரியும், பலாப்பழம் அப்போ தான் இது பழம் சீசன் ஆரம்பித்து பழமெல்லாம் இன்னும் கொஞ்சம் முத்தாம பெஞ்சாக இருக்குது. பலாமரம் வந்து முக்கணியில் ஒன்று, பலாப்பழம், வாழை, மாம்பழம், வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், முக்கணி. இந்த பழம் வந்து அவ்வளோ ருசியாக இருக்குங்க. மேலே வந்து அவங்களுக்கு இதாக இருக்குது, முள்ள முள்ளாக இருக்கும். உள்ளே வந்து சொலையெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் வந்து பல ரகங்கள் இருக்குதுங்க. பண்டுட்டி பழம்னு சொல்லுவாங்க, அது ஒரு ரக, அது நல்லா இனிப்பாக இருக்கும். பண்டுட்டி பக்கம் அங்கே விளையிறது. அதே மாதிரி ஆலங்குடின்னு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அங்கே இருக்கிற பலாப்பழம் அது ரொம்ப ருசியாக இருக்கும். முத்தாண்டி குப்பம்ன்றது பழம் பெரிய சைஸாக இருக்கும், அது நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து இப்போ இது வந்து பாலூர் பழம்னு சொல்கிறது. பழம் வந்து மீடியம் சைஸாக இருக்கும். பழம் நிறைய காய்க்கும், சில ரெண்டு காப்பு காய்க்கும் பாலூர் பழம். பாலூருங்கிற இது வந்து தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் அவங்க அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த பழத்தை. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழம் வந்து நிறைய உபயோகப்படுத்துவாங்க. வந்து நம்ம பழத்தை அரைஞ்சி சாப்பிட்லாம். அது சாப்பிடும்போது உங்களுக்கு கையிலெல்லாம் பிசு பிசுன்றதுனால என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் கையில் எண்ணெய் தேய்ச்சிக்குவாங்க. இது நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் மாதிரி எண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு அப்புறம் தான் அரைச்சி எடுப்பாங்க. இல்லை கையில் வந்து இது பசே வரும், இப்போ வந்து பால் மாற ஊறும். அந்த பால் வந்து உங்களுக்கு கையில் ஒட்டி வட ஒன்று போகாது, ரப்பர் பால் மாதிரி இருக்கும். அதனால் வந்து எண்ணெய் பிடிச்சி பண்ணுவாங்க. பழத்தை வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், பழத்தை சாப்பிட்லாம். பழத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜாம் செய்கிறாங்க பலாப்பழத்தில். பலாப்பழத்தில் ஐஸ்கிரீம் போடுறாங்க. மேங்களூர் ஒருத்தர் ஐஸ்கிரீம் தயாரியார் நல்ல விற்பனை பண்ணுறாரு. அப்புறம் இதுலேயே இப்போ நிறைய மிட்டாயெல்லாம் போடுறாங்க, சாக்லேட்லாம் தயார் பண்ணுறாங்க. இந்த பழம் வந்து ரொம்ப குளிச்சு நிறைய சத்துக்கள் இருக்குது. வளர்கிற குழந்தைகள்லாம் கொடுத்தோன்னா குழந்தை நல்லா வேகமாக வளரும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நாமளும் சாப்பிட்லாம். சர்க்கரையாக இருக்கிறது மட்டும் தான் ஆகாது, மற்றவங்க எல்லாருமே அதை சாப்பிட்லாம். அதே மாதிரி கொட்டையில் வந்து கொட்டையை வந்து நம்ம நறுக்கி சமையல் பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், சாம்பார் போட்டுக்கலாம். அதே மாதிரி கொட்டையை வந்து காய வச்சு பவுடர் பண்ணி அந்த பவுடரை வந்து நம்ம சத்து மாவு கலந்து சத்தாக சாப்பிட்லாம். இந்த இது பலாக கொட்டை அந்த மாவில் வந்து புலசத்து, வைட்டமின் சத்து, மினரல்ஸு எல்லா சத்துக்குமே இருக்குது. அதனால் வந்து அது வந்து ஒரு சிறந்த உணவாக பயன்படுத்திக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து இந்த மரத்தை வந்து எல்லா பகுதியிலும் வளர்த்தலாம். மண்கண்டு அதிகமாக இடத்துலலாம் நல்லா வளரும், எல்லா சிவசு நிறைய வளரும். இது வந்து காய் வந்து அவ்வளோ சரி. கொல்லிமலையெல்லாம் பழம் மரம் இருக்குது. அந்த கொல்லிமலை பலாப்பழம் அவ்வளோ தேன் மரம் அடிக்கும், தேன் பழம் மரம் அடிக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி இந்த பலாப்பழத்தை வந்து நம்ம எல்லோரும் தோட்டத்துலேயுமே தஞ்சாவூர்லாம் போய் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கே பார்த்தாலும் வீட்டுக்கு முன்னாடி பலாமரத்தை நிறைய வச்சுருப்பாங்க. நம்மளாம் வீடு மாதிரி மரம் வைக்கிறதா, அங்கே வீட்டுக்கு முன்னாடி பலாமரம் இருக்குது, மாமரம் இருக்குது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க, பெரிய பெரிய மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வருஷம் வருஷம் காய்க்கு இந்த பழங்கள்லாம் நம்ம உடனுக்கெல்லாம் பறித்து கொடுத்து நண்பர்கள்லாம் கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதனால் இந்த இந்த பழம் வந்து ரொம்ப உபயோகமான பழம். சாத்திரம் நல்லா